கடலை சேல் பண்ணுற இந்த மாதிரி ஸ்பைரல் போட்டுறவ இந்த மாதிரி ஒரு டின்னை யூஸ் பண்ணி நம்மளால் வீட்டிலேயே மேக் பண்ணிக்க முடியும். ஃபர்ஸ்ட் நம்மளோட டின்னோட கீழ் போர்ஷனில் சென்டர்லேருந்து எட்ஜ் வரைக்கும் ஒரு லைன் ஒன்று ட்ரா பண்ணி ஒரு பின் ஒன்று யூஸ் பண்ணி இந்த டின்னோட சென்டர் பாயிண்ட்ல ஒரு ஓட்டை ஒன்று போட்டுவோம். இந்த சென்டர்லேருந்து நம்ம ட்ரா பண்ண எட்ஜ் வரைக்குமே ஒரு சிசரை யூஸ் பண்ணி கட் பண்ணி விட்டுருவோம். இந்த மாதிரி கட் பண்ணி முடிச்சுட்டு ஒரு சைடு மட்டும் நம்பி விட்டுட்டு கொஞ்சம் ஷார்ப் பண்ணிக்குவோம். அடுத்து ஒரு ஹேண்டில் மேக் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ஒரு கம்பி எடுத்து ஸ்க்ரீனில் தெரிய மாதிரி இந்த கம்பியை பெண்ட் பண்ணிக்குவோம். அதுக்கடுத்து இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் மூடி ஒன்று எடுத்து சைடில் ஒரு போர்ஷன் மட்டும் கட் பண்ணி விட்டுட்டு சென்டரில் ஒரு ஹோல் ஒன்று போட்டுக்குவோம். அடுத்து ஒரு ரெண்டு பின் எடுத்து இந்த ஹோலுக்கு பக்கத்துலேயே ஸ்க்ரீனில் தெரிய மாதிரி இன்சர்ட் பண்ணிக்குவோம். நம்ம மேக் பண்ணி வச்ச ஹேண்ட்லையும் இந்த ஹோலுக்குள்ள ஸ்க்ரீனில் தெரிய மாதிரி இன்சர்ட் பண்ணிட்டு ஒரு க்ளூ கன் யூஸ் பண்ணி க்ளூவை இந்த பிளாஸ்டிக் மூடியில் ஃபில் பண்ணுறோம். நமக்கு ஒரு ஹேண்டில் ரெடி ஆயிரும். அடுத்து ஒரு பொட்டேட்டோ ஒன்று எடுத்து இந்த ஹேண்டில் இந்த பொட்டேட்டோக்குள்ள இன்சர்ட் பண்ணிடுவோம். இனி ஒரு பிளாஸ்டிக் மூடி ஒன்று எடுத்து அதோட சென்டர் போர்ஷனில் ஒரு ஹோல் ஒன்று போட்டு நம்மளோட டின்னை க்ளோஸ் பண்ணிட்டு நம்மளோட ஹேண்டில் இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணிட்டு ஸ்க்ரீனில் தெரிய மாதிரி இந்த பொட்டேட்டோவை ஃபுல்லாக ரொட்டேட் பண்ணிட்டு இந்த ஹேண்டில் ரிமூவ் பண்ணிட்டு இந்த டின்னை ஓப்பன் பண்ணி பார்த்தா மட்டும் போதும். இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச இந்த பொட்டேட்டோவை இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணி கொஞ்சம் கீழே மட்டும் இழுத்து விட்டால் போதும். நம்மளோட ஸ்பைரல் போட்டுட்டு ரெடி.